ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தாறுமாறாக வேகம் போகக்கூடிய 6 பெஸ்ட் 150cc-லேருந்து 200cc-க்குள்ளே இருக்கக்கூடிய பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 150cc-லேருந்து 200cc வரைக்கும் இருக்கக்கூடிய பைக்ஸ் நிறைய பைக்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் இது எல்லா பைக்ஸ்லையுமே எந்த பைக் டாப் ஸ்பீடு தாறுமாறாக போகும், எந்த பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய பைக் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. வேகம் மட்டும்தான், அதாவது ஸ்பீடு மட்டும்தான் எனக்கு முக்கியம், தாறுமாறான வேகத்தில் போகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 6 பைக்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோவில் 140க்கும் மேலே போகக்கூடிய பைக்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம், அதுவும் 150cc-லேருந்து 200cc வரைக்கும். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு வேறு ஏதாவது பைக்ஸ் இதை விட அதிகமாக வேகமாக போகுமா, அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹை ஸ்பீடு பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KTMோட RC 200. ஸோ 200cc செக்மெண்ட்டில் வரப்போகிற இந்த ஃபுல்லிஃபேர்டு மோட்டார் சைக்கிள் தாறுமாறான வேகமாக போகும். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155 km/h வந்து இந்த பைக்கால தாராளமாக போக முடியும். நீங்கள் இன்டர்நெட்லேயோ இல்லை மற்ற இடத்துலையோ பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கம்பெனி கிளைம் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த இன்ஜின் பார் அண்ட் டார்க்குக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டாப் ஸ்பீடு வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம ரியல் லைஃப்பில் அந்த பைக்கோட இன்ஜினை ட்வீன் பண்ணிவிட்டு ரெகுலரான யூசேஜில் நம்ம யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஹை ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155 km/h இந்த பைக்கால தாராளமாக ஸ்பீட் போக முடியும். அண்ட் இந்த RC 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாகவும் ரொம்பவே ஸ்லீக்காகவும் ஏரோ டைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டான இதோட ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த பைக்கால் ஹை ஸ்பீடு தாராளமாக போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. 2,15,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்த RC 200 இன்னைக்கு தமிழ்நாடு ஷோரூம்ஸில் வந்து கிடைக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,55,000 வரைக்குமே இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் போகுது. இந்த RC 200 பொறுத்த வரைக்கும் 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve DOHC இன்ஜின் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு பாஷ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 25 horsepower இந்த பைக்கால் மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.2 Nm டார்க் வந்து இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 35 km/l மைலேஜ் கொடுக்கும். அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் தென் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வித் எல்இடி டிஆர்எல்ஸோட கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட வெயிட் வந்து 160 kg, வெறும் ட்ரை வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 151 kg இருக்கிறதுனால இந்த பைக்கால் தாராளமாக தாறுமாறான வேகமாக போக முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அந்த டாப் ஸ்பீட் போகிற பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்சர் RS 200ங்க. RS 200 பார்த்தீங்கன்னா 200cc ஃபுல்லிஃபேட் மோட்டார் சைக்கிள். RS 200 பொறுத்த வரைக்கும் ஒரு பல்கியரான லுக் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லிஃபேட் மோட்டார் சைக்கிள். நம்ம எல்லோரும் யோசிப்போம் RS 200 140க்கு மேலே போகுமா இல்லை 145க்கு மேலே போகுமா அப்படின்னு வந்து நினைப்போம். இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப்பாக இருக்கட்டும், டாப் இன் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே KTMோட RC 200க்கு ஈக்குவலாக இருக்குது. தாறுமாறான வேகத்தில் இந்த பைக்கலையும் போக முடியும். இந்த RS 200ஓட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145க்கு மேலே தாராளமாக இந்த பைக்கால் வந்து போக முடியும் அப்படின்றது தான் நம்ம ரெகுலர் யூசேஜில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹை ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147-148 வரைக்குமே இந்த RS 200ஆல் போக முடியும். இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,72,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,02,000-2,05,000 வரைக்குமே ஒரு சில ஷோரூம்ஸில் பண்ணுறாங்க. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-valve இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 25 horsepower 18.7 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா 35 km/l மைலேஜ் கொடுக்க முடியும். அண்ட் இந்த பைக்லயும் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லாம்ப்ஸ் இந்த 2023 அப்டேட்டட் மாடல்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது. அண்ட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 166 kg வெயிட் இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற தாறுமாறு பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் இந்த R15 version 4 அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் 150 segment 150 வரைக்கும் டாப் ஸ்பீட் போகக்கூடிய பைக் அப்படின்னா அது R15 version 4 தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன்.
ஏன்னா இந்த பைக்கோட இன்ஜின் கெப்பாசிட்டி வெறும் 150cc. ஆனால் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 km/h தாராளமாக போகும். நீங்கள் ஏரோடைனமிக்ஸில் பாடி பேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து ஃபார்வர்ட் லீனிங்கில் ரன்னிங் பண்ணுறீங்க, இந்த பைக்கை நீங்கள் ட்ராக்லேயோ இல்லை எங்கேயாவது ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பைக்கோட ஹை ஸ்பீட் 150 km/h தாராளமாக போக முடியும். இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹை என் ப்ரைஸ் உங்களுக்கு 2,35,000 வரைக்கும் போகுது. பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 2,25,000 வரைக்கும் இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve விவிஏ டெக்னாலஜி இருக்கக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 18.4 horsepower 14.2 Nm ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கில் அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச், குயிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அவைலபிள் ஆகியிருக்கு. 40 km/l மைலேஜ் கொடுக்க முடியும். அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட வெயிட் இதுதாங்க ரொம்பவே முக்கியம், 142 kg தான் இந்த பைக்கோட வெயிட் இருக்குது. ஸோ அந்த வெயிட் ரேஷியோ அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுனால இதோட டாப் ஸ்பீடு தாறுமாறாக இருக்குது. அலுமினியம் ஸ்விங்காம இருக்கிறதுனால பைக்கோட ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு. 37mm டெலஸ்கோபிக் அதாவது யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த பைக்கோட அந்த ஒரு ஸ்மூத்னஸும் ரைடருக்கு ஈஸியாக கிடைக்குங்க. அடுத்ததாக நாலாவதாக நம்ம பார்க்க போகிற அந்த டாப் ஸ்பீடு தாறுமாறாக போகக்கூடிய பைக் அப்படின்னா நேக்கட் ஸ்ட்ரீட் வெட்டரில் ரொம்ப நல்ல பைக்குங்க, கேடிஎம்மோட டியூக் 200. கேடிஎம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்க்கியான ஒரு பைக் அப்படிங்கிறது தெரியும். இந்த டியூக் 200 145 மேலே இந்த பைக்கெல்லாம் ரைட் பண்ண முடியும். பட் இதோட விண்ட் பிளாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் அதுக்கு மேலே வந்து அதுவே ரொம்ப கஷ்டம் போகிறது. ஏன்னா அது விண்ட் பிளாஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு டாப் ஸ்பீட் போகும்போது. பட் நீங்கள் இதில் ஏரோடைனமிக்ஸ் இல்லைனாலும் நீங்கள் ஃபார்வர்ட் லீனிங்கில் ஓட்டுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 145 மேலே தாராளமாக டாப் ஸ்பீட் போக முடியும். இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் 2,30,000 வரைக்குமே இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் போகுது. 2,27,28,000 வரைக்கும். இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா 199cc DOHC சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது. 25 horsepower 19.2 Nm ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது. 35 km/l மைலேஜ் கொடுக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ், சூப்பர் மோட்டோ மோட் அவைலபிளாக இருக்குது. டபிள்யூபி அபெக்ஸ்லேருந்து யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், டபிள்யூபி அபெக்ஸ்லேருந்து 10-step அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. வெயிட் ரேஷியோன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 159 kg வெயிட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தாறுமாறான ஒரு நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டருங்க. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT15 version 2. நான் ஏன் MT15 version 2 இந்த அஞ்சாவது பிளேஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் 150cc செக்மெண்ட் பைக்காக இருந்தாலும் R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மோட்டார் சைக்கிள். இந்த செக்மெண்ட் பைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 141 kg வெயிட் தாங்க கொடுத்துருக்காங்க. இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 142 மேலே இந்த MT15 version 2 தாராளமாக போக முடியும். அண்ட் இந்த பைக்லையுமே அந்த பிளாஸ்ட், அந்த விண்ட் பிளாஸ்ட் அதிகமா இருக்கும். இந்த பைக்கோட இன்ஜின் 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் 4-stroke 4-valve விவிஏ டெக்னாலஜி இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச் இருக்கு, டிராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைலேஜும் 40 km/l மைலேஜ் கொடுக்க முடியும். இந்த பைக்லயும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ், டிராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு. ஸோ 150 செக்மெண்ட்ல தாறுமாறான வேகமா போகக்கூடிய பைக்னா MT15 version 2 அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக ஆறாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS200 இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண, அதாவது அப்டேட் கொடுத்த NS200 பைக். இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,67,000 தான். இந்தியாவில் உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் கிடைக்குது. இந்த NS200 ரொம்பவே ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், தாறுமாறான வேகத்துலையும் போக முடியும். 199.5cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது. 24.5 horsepower 18.7 Nm ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142 மேலே இந்த பைக்காலையுமே போக முடியும். இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸும், ரியரில் உங்களுக்கு நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. 158 kg வெயிட் இருக்குது. தாறுமாறான பைக், தரமான ஒரு ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆறு பைக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 150cc-லேருந்து 200cc வரைக்கும் நீங்கள் ஒரு பைக்கை டாப் ஸ்பீட் போகிற பைக்கை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆறு பைக்கை தவிர வேறு எந்த பைக்காலையும் இந்த அளவுக்கு தாறுமாறு ஸ்பீடு போக முடியாது. நல்ல கான்ஃபிகரேஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இருக்கக்கூடிய பைக்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இதை விட ஒரு பெஸ்ட்டான பைக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன பைக் அப்படின்னு எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.